வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா, அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இன்றைக்கி ஒரு சுவையான சமையலை காணொலியில் சமைச்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி அம்மாவுடைய சமையல் வெண்டைக்காய் பக்கோடா. எப்படி இருக்குது பாருங்கள். சாம்பார் சாதம், மோர் சாதம், ரசம் சாதம், தக்காளி சாதம், எதுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். செஞ்சிடலாமா? வெண்டைக்காயை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். வெட்டியாச்சு. மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன், உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுடலாம், அப்படியே பிசிறி விட்டுடலாம், தண்ணி ஊற்ற வேண்டாம். இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் போட்டுக்கலாம். நல்ல வெண்டைக்காயோட சேர்ற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுறலாம். இப்ப தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படின்னு சொல்ற போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னுடைய மாணவி ஒருத்தி திருமணமான புதுல அவ வெண்டைக்காய் பொரியல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்திட்டா. தண்ணி ஊத்துனா கொல 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 கொலன்னு ஆன உடனே அப்படியே மூடி வச்சுட்டு வந்துட்டான். அத அவ சொல்லி சொல்லி அவ சிரிக்க, நான் சிரிக்க, எல்லாரும் சிரிக்க அப்படி இருந்தது வகுப்பறை. வெண்டைக்காய செய்யற போதெல்லாம் அவளுடைய ஞாபகம் தான் எனக்கு வரும். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். அப்படியே வெண்டைக்காயை பொரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வள்ளுவரை பற்றி பேசிடலாமா? நம்ம எப்போதுமே மற்றவங்க கிட்ட அன்பை எதிர்பார்க்குறோம். நம்ம நாமளே காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மற்றவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராது. அதே சமயம் மற்றவங்களுக்கு ஏதாவது தீமை நினைக்கணும்னா கூட நினைக்க முடியாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னு நினைப்போமா? கண்டிப்பாக மாட்டோம் இல்லையா? அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதனால தான் நம்ம வள்ளுவர் தாத்தா சொல்கிறாரு, தன்னைத்தான் காதலன் ஆகின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். தன்னைத்தான் காதலன் ஆகின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். நம்ம நாமளே காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தீமையை நம்மளே செய்வோமா? நமக்கு தீமை செய்யறதுன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம தீமையான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள விடுவோமா? கண்டிப்பா விட மாட்டோம். அது மட்டும் இல்ல, அவர் சொல்லும் போது மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. பிறர்க்கு மறந்து கூட தீங்கு செய்யாத. அப்படி ஒரு வேளை நீ நினைச்சிட்டா அந்த தீங்கு உன்னதான் வந்து அடையும். அதுவும் இன்னும் அழுத்தி சொல்லணும்னா அவர் சொல்லுவாரு, தீயவர் செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று அப்படிம்பாரு. தீமை செஞ்சவங்க கெடுறது அப்படிங்கறது உண்மை. அது எப்படி அப்படின்னா, ஒருத்த நிழல் வந்து அவனை தொடர்ந்து எப்படி வந்துகிட்டே இருக்கோ அதே போல அவன் செஞ்ச தீமையானது அவனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. இதுக்கு மேல அவர் எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு அழகா சொல்றாரு. அதனால முதல்ல மத்தவங்க நம்மள காதலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம நாமளே காதலிக்க தொடங்குவோம். நம்ம நாமே விரும்புவோம். நம்ம நாம் விரும்பும் போது நம்ம மத்தவங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். அப்ப நம்ம ரொம்பவே நல்லா இருப்போம். நம்மளுடைய மனமானது குப்பைகள் குவிந்து கிடக்கிற ஒரு இடமா இல்லாம அழகான பூக்கள் நிறைந்திருக்க ஒரு பூந்தோட்டமா எப்போதுமே இருக்கட்டும். நம்மை நாம் காதலிப்போம். சரி, அதுக்குள்ள நம்ம சுவையா சாப்பிடறதுக்கு வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுலாமா? நீங்களும் சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க, சந்தோஷமா இருங்க. என்னோட இந்த உணவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவையான சமையலோடு மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். எச்சில் ஊறும் இனிய சுவையில் எண்ணற்ற உணவுகளை சமைப்போம், சுவைப்போம், மகிழ்வோம். நன்றிமா.